போனும் வண்டிக்கு பிரேக் எஃப்சி போடணும், அதனால கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு லீவ் தான். அப்ப எப்ப இருந்தீங்க ஊர்ல இருந்து? ஊர்ல இருந்து இப்ப காலைல வந்தேன், வந்து ரூம்ல போயிட்டு கிட்ட வந்தேன். சாப்பிடல சாந்தா, இப்பதான் வண்டி வந்து இறங்கி வீட்டு வந்து இப்பதான் கையால மொத்த கண்டுகிட்டா வந்தேன். நைட்டு சாப்பிட்டதா இருக்கும் என்ன, அதே போக வாடி போயிருக்கு. சரி போய் கையை கழுவிட்டு வாங்க. என்ன சாந்தா விரிங்க? மத்தியான சாப்பாடுக்கா? இல்லங்க இப்பதே சமைக்கணும். நீங்க வேற ரெண்டு பேரும் நல்லா உரிமை போடுங்க, நான் சட்டு போட்டுன்னு போய் சோலையை வைக்கிறேன். சரி, இதை வச்சுட்டு நான் இப்போ சோறு சமைச்சிட்டியா? எங்கேயா நீ இந்த தவணை வாங்கிட்டு வந்த ரேஷன் அரிசியில் அப்படி ரூ கருப்பு, அதுவே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் முரத்தில் அப்படி வந்துட்டு உட்காந்துன்னா சத்த நேரம் பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கலாம், அப்புறம் சட்டு போட்டுன்னு சமைச்சிடலாம். ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு, வாங்கிட்டு வர்றீங்களா? இதை உருவி விட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இப்படி கால் நிறையா போய் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிடுவாங்க. இப்படி பண்ண இல்ல உங்க உருவ கை ஸ்லிப் ஆயிடுச்சு. யாரா சார் இன்னும் சமையல் பண்ணவா? கருப்பு பறிக்கிட்டு சாப்பிடுவீங்களா? நீ போட்டு விடு, அப்பதான் கொஞ்சம் கருப்பை சாப்பிட்டா கலர் ஆகும். ராசா நேத்து நைட்டே அவரை உட்கார வச்சேன், சொல்லி கொஞ்ச நேரம் பறக்கிட்டு போட்டுட்டாரு. பறக்கி இருக்கலாம்ல உட்காந்துட்டு சாம்பார் பொடி என்ன ரவி வாட்டமா
சாம்பார் முருங்கக்கீரை பூரி எப்படி நைட்டுக்குள்ள சாப்பிடலாம்னு போயிட்டு விடியாங்க. பார்த்தான் போறேன் விசேஷம் நல்லா முடிஞ்சா ரவி? அதெல்லாம் நல்லா முடிஞ்சிரா சார். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன சந்தா வரும்போது வெள்ளையம்மா மரத்துல ரெண்டு முருங்க கவரைச்சிட்டு இருக்கேன். சும்மா சந்தா வெள்ளைய மரத்துல அவர்கிட்ட பேச மாட்டான். மாங்காய போட்டா புளிக்கு புளி ஆயிரும். போங்க ஒரு கடைக்கு போய் உங்க வீட்டுல என்னென்ன பொருள் இல்லையோ அத்தனை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. என் வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். நீங்க அவர் வரலன்னா நீங்க முருங்கைக்கீரை உருங்க நான் கஞ்சி வைக்கிறேன் சுடு கஞ்சி வச்சு குடிச்சுக்குவான். அழகா ஒத்த விசில்ல வந்துட போகுது. என்னடி இன்ன வரைக்கும் மாங்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பாருன்னா இப்ப என்ன கஞ்சிங்கிற? இல்ல அவர் கொண்டு வருவாரு நான் சொன்னேன். இப்ப போய் வாங்க போறீல? வாங்க போக மாட்டீல்ல? அப்ப முருங்கைக்கீரையை குறைக்கிறேன் கஞ்சியை வச்சு குடிப்போம். எதுக்கு சத்து வேற எதுக்கு இருக்குது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உருங்க உருங்க பறக்கணும்.